இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னை அழைத்துக் கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு என்னுடைய தந்தை சென்றார்கள். மதிப்பெண்களை பார்த்தோம்னா பிரின்சிபல் சீட் தர்றேன், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ரெக்டர் எந்த ஊருன்னு கேட்டார், தஞ்சாவூர்னு சொன்னார். எப்படி திருச்சியில வந்து படிப்பேன்னு கேட்டார். டெய்லி ட்ரெயின்ல வந்து படிப்பேன், இந்த கல்லூரியில் அப்படி படிக்க முடியாது, நீ ஹாஸ்டல்ல சேரணும். ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு எங்க அப்பா கேட்டாங்க. எங்க அப்பா வச்சிருந்தது வெறும் 300 ரூபா பணம், 60 ரூபா மாசத்துக்கு பணம் எங்க அப்பாவில் கட்ட முடியாதுன்னு தெரியும். அப்பா இந்த கல்லூரி நம்மளால படிக்க முடியாது, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு தஞ்சாவூர்ல, 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவோம், அங்க போலான்ட்டு. மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வாசலிலிருந்து கண்ணிலே நீருடன் வெளியேறியவன் தஞ்சையிலே சென்று மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்திலே இறங்குகின்றோம். நான் சேர வேண்டியது அரசு கல்லூரி. எங்க அப்பா அந்த மருத்துவக் கல்லூரியை பார்த்துட்டு படிக்காதவங்க இல்ல, தம்பி நீ படிக்க போற காலேஜ் இதுவான்னு கேட்டேன். இல்லப்பா அது முந்திரி தோப்புகள் உள்ள போனா இடிஞ்ச கட்டடம் மாதிரி இருக்கும் அரசு கல்லூரி, அதுலதான் படிக்கணும், இது மருத்துவக் கல்லூரி பண்ண. அப்படியாப்பா உன்ன டாக்டர் ஆகிறதுக்கு எந்த பணம் இல்ல, இப்ப 3000 ரூபா இருந்தா டாக்டர் ஆயிரலாம், மொத்தம் 9 கல்லூரி தான் மருத்துவக் கல்லூரி. இப்ப மாதிரி எல்லாம் கேப்டேஷன் பீஸ் எல்லாம் கிடையாது, மதிப்பெண்களுக்கு வாங்க முடியும், பணம் இல்ல. உன்னதான் டாக்டர் ஆக்க முடியலப்பா, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டே வந்தாங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக உங்களுடைய மனதிலே உண்டாக்குகின்ற தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும்.